எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இயேசு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஒன்றாவது வார்த்தை, கர்த்தராகிய தேவன் அருமையான உபதேசத்தை தந்தார். கர்த்தர் தாமே அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவது வார்த்தைக்கு நேராக திரும்புவதற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னது கூட பரலோகத்தில் பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கேரள சந்தோஷமா இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம பார்க்க போனா கர்த்தராகிய தெய்வம் அடுத்தபடியாக வேத சிலுவையில் இருந்து சொன்ன ரெண்டாவது வார்த்தை கள்ளனிடம் சொல்லப்பட்டது. ஆமேன், ஆமேன். இந்த உலகத்தில் நீயும் நானும் கள்ளனாயிருந்தாலும், தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் இருந்தாலும், உன்னை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், நான் இருக்கிற இடத்தில் நீ வந்து தங்குவாய் என்று கர்த்தராகிய தேவன் உன்னை என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும். ஆமேன். அதற்கேற்ற சுபாவங்கள் நம்மிடம் இருக்கணும். ஆமேன் சொல். ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். 43:1. இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு நீ எனக்கு கூட பரதேசியில் இருப்பா என்று சத்தியமாக உனக்கு சொல்லுகிறேன். இப்படி உன்னை பார்த்து, இன்று இந்த வசனத்தை கேட்கிற உன்னை பார்த்து கர்த்தராகிய தெய்வம் சொல்ல நீ பார்த்திரனா? ஆமேன், ஆமேன், ஆமேன். பாத்திரனாய் மாறுவதற்கு, ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் பாத்திரனாய் மாறுவதற்காக கர்த்தர் இந்த தியானத்தை நமக்கு தருகிறார். ஆமேன், ஹாலேலூயா. கர்த்தராகிய தெய்வம் ஒரு கண்ணனை பார்த்து, நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். ஒரு கண்ணனை பார்த்து எதுவுமே பேசல. ஆமேன், ஒரு வார்த்தையுமே பேசல. தேவன் உனக்கு எச்சரிப்பை தரவில்லை என்றால், தேவன் உன்னோடு பேசவில்லை என்றால், தேவன் உன்னை கடிந்து கொள்ளவில்லை என்றால், அவர் உன்னை குறித்து எதுவுமே பேசவில்லை என்று நீ நினைத்தாலே நீ யோசித்து பார்க்க வேண்டும், நான் சரியில்லை. ஆமேன், ஆமேன். யாரு சரியில்லை? என்னை குறித்து பேசாத காரணத்தினால் நான் சரியில்லை என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். இந்த ரெண்டு கள்ளனுடைய சுபாவங்களை மட்டும் ஒரு 6 விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கி கரெக்டாக நீங்கள் முடித்ததுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கோம். ஆமீன் சார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பேசினா அப்படியே பேசிட்டே போகலாம், ஆனாலும் சுருக்கிடும். ஆமீன் சார். 6 காரியம். தேவன் இடது பக்கத்தில் இருந்த கள்ளனோடு ஏன் ஒன்றும் பேசவில்லை? வலது பக்கத்தில் இருந்த கள்ளனோடு இன்று என்னோடு பரதேசியில் வந்து நீ தங்குவாய், இருப்பாய், நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று பேசினார். டிஃபரன்ஸ் மட்டும். ஆமேன். ஒன்று, இந்த இடது பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு தேவ பயம் இல்லை. ஆமேன் சொல், ஆமேன் சொல். தேவ பயம் இல்லாதது நிமித்தம் கர்த்தர் அவனோடு பேசலை. ஆமேன். இன்று உலகத்தில் வாழ்கிற உனக்கு தேவ பயம் என்கிற ஒரு இருதயத்தில் ஒரு பயம் இருக்குமானால், நான் நடக்கும் போதும், நான் உடுக்கும் போதும், நான் ஸ்கூலுக்கு போகும் போதும், நான் வீட்டில் இருக்கும் போதும், நான் சபையில் இருக்கும் போதும், எந்நேரத்திலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற தெய்வ பயம் இருக்குமானால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆமென் சொல். இதில் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளன், எல்லாருமே கள்ளம் தான்.
ஒருவனும் நல்லவன் இல்லை. அது சாமுவேலும் இல்லை, நானும் இல்லை, அபீசும் இல்லை, நானும் இல்லை, ஆஸ்பலும் இல்லை, நானும் இல்லை, நம்ம சியோனாவும் இல்லை, நானும் இல்லை, நம்ம யாருமே நல்லவன் இல்லை. நல்லவன் இல்லாதவர்களையும் பாருங்க, கர்த்தர் ரெண்டா பிரிக்கிறார். வலது பக்கத்தில் ஒரு நல்லவன் இல்லாதவனும் இடது பக்கத்தில் ஒரு நல்லவன் இல்லாதவனும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேர்ல ஒருவனை பார்த்து, வலது பக்கத்துல நிக்கவனை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் இருக்கிற பரதேசி பரலோகத்துல நீ வருவாய் என்று அவனுக்கு என்ன செய்கிறார், வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து பேசவே இல்லை. ஏன் பேசலன்னா அவனுக்கு தேவ பயம் இல்லை. இந்த வலது பக்கத்தில் இருந்தவனுக்கு தேவ பயம், ஐயோ நான் செய்தது தவறப்பா, நான் இந்த தண்டனைக்கு பாத்திரனப்பா, நான் உமக்கு மறைவான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது ஸ்கூல் ஆனாலும் வீட்டில் ஆனாலும் அம்மாட்டானாலும் அப்பாட்டானாலும் ஆசிரியரானாலும் சபையினானாலும் செய்ய முடியாது என்கிற தெய்வ பயம் இந்த வலது பக்கத்தில் இந்த கள்ளனுக்கு இருந்தது. இந்த தெய்வ பயம் இருந்தது நிமித்தம் அவனை சியோனுக்கு அழைத்து சென்றார். இவனிடம் எதுவும் பேசாமல் விட்டுவிட்டார். ரெண்டு, ஆமென், ஆமென். இப்ப பாத்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தராய தெய்வம் ஃபர்ஸ்ட்ல சொன்னா வலது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னை கண்டு ஒரு பயம், இடது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னை கண்டு பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. ரெண்டாவது, ரெண்டு பேரும் கள்ளன், ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்துருக்கு, ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்துருக்கு. இந்த இடது பக்கத்தில் இருந்தவன் தண்டனையை பெற்றும் மனம் திரும்பாமல் இருந்தான், தண்டனையை பெற்றும் மனம் திரும்பாமல் இருந்தான். இந்த வலது பக்கத்தில் இருந்தவன் தண்டனை பெற்றதும் உள்ள உணர்வு உடைஞ்சு மனம் திரும்புகிறான். இன்றும் தேசத்தில் இல்லை, சபைகளில் இல்லை, ஸ்கூல்ல அல்ல, இப்படி ரெண்டு வெரைட்டி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். ஆசிரியர்கள் கூப்பிட்டு அடி கொடுப்பார்கள், தண்டிப்பார்கள் தவறுக்கு. ஆனா என்ன ஆசிரியர் என்ன ஆசிரியரை வீராப்பா பேசுகிற குணநல உடையவர்கள் ஒன்று உண்டு. சபையில போதகர் விழித்து தண்டித்திருப்பார், அடி கொடுத்திருப்பார், இல்ல எச்சரிக்கையா பேசியிருப்பார். அங்க போனோன்ன அவரின் எங்களை எங்க காண போறார் என்று ஒரு இருமாப்பு. வீட்டில் அம்மா அப்பா பேசியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, நல்ல உபதேசத்தை கொடுத்திருப்பாங்க. உடனே இருதயத்துல இங்க வர, உடனே இருதயத்துல, உடனே இருதயத்துல இந்த அம்மா அப்பா ஒன்றும் தெரியாது, இந்த அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த விவரமே இல்லை, இவர்களெல்லாம் பழைய காலத்தில் இருக்கணும், இப்போ கம்ப்யூட்டர் காலம் என்று இகழ்வாய் பேசுகிற ஒரு சுபாவம் உடையவனாக இருந்தார். யாரு யாரு? இடது பக்கத்தில் இருந்த கள்ளன். ஆமென் சொல். ஹாலேலூயா. இடது பக்கத்தில் இருந்த கள்ளனுடைய இரண்டாவது சுபாவம் என்ன? தண்டனை பெற்றும் மனம் திருந்தாதவனாயிருந்தார். ஆமென் சொல். அப்ப தேவ பிள்ளையே, தண்டனை கிடைத்தும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டும் கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்தும் புரிந்தும் நாம் தேவனுடைய அன்பில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்ளாவிட்டால் கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார். இந்த வலது பக்கத்தில் இந்த கள்ளன் அப்படி அல்ல. அவர் சொன்னார், இந்த தப்புக்கு நான் பார்த்துருந்தப்பா, இனி நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பினாள். ஆமே. இப்போ நீங்க வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை போல இருக்க விரும்புகிறீங்களா, இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை போல இருக்க விரும்புகிறீங்களா? சத்தமா சொல்லியதில்லை, செய்கையில காட்டணும். சும்மா வாயில மும்மி சொல்லியதில்லை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாய் அப்படி சொல்லியதில்லை, உள்ளத்தின் ஆழத்தில் என்று சொல்லணும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இன்று முதல் வலது பக்கத்தில் இருக்கின்ற மனுஷனை போல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும்போது நான் உணர்வடைந்து உமது பிள்ளையாய் வாழ்வேன். என்னை காத்து கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லு. ஹாலேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் தான் செய்த தவறை உணர்ந்து
மனம் திரும்பினார். இடப்பது பக்கத்தில் இருந்த கல்லை என்ன செய்யலை, அவனுக்கு இருமாப்பு. ஓ, இவர் வேற வேலை இல்லை, அவரையே ரட்சித்து கொள்ள முடியலை, எப்படி அவரையே காத்து கொள்ள முடியலன்னு இயேசுவை இகழ்ந்து பேசினாலே தவிர இயேசுக்கு பரிந்து பேச இயேசுகிட்ட அந்த தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளலை. அதனால தான் இந்த கல்லனை பார்த்து ஒன்றும் பேசலை, வலது பக்கத்தில் இருந்த மனுஷனை பார்த்து இனிவோ மனுஷன் கல்லன் அல்ல, வலது பக்கத்தில் இருக்கிறவன் கல்லன் அல்ல மனுஷன், எப்போது தான் செய்த தவறை உணர்ந்து அதிலிருந்து விலகிறானோ அவன் கல்லன் அல்ல. ஆமென் சொல்லு. இனி நம்முடைய வாயில எப்படி வரணும், வலது பக்கத்தில் இருந்த மனுஷன், இடது பக்கத்தில் இருந்த கல்லன். ஆமென் சொல்லு. வலது பக்கத்தில் இருந்த மனுஷனை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுவா, சொன்னா இன்று என்னோட பரதேசியில் தங்க வேண்டும் என்று உன்னை பார்த்து இப்படி சொல்ல நியாயத்தானா, என் கூட என் வீட்டில் நீ வாசம் செய்யணும், பரலோகத்துக்கு நீ வருவ என்று திட்டமா உங்களை பார்த்து சொல்வதற்கு நீங்க ஆயத்தம் தானா? உங்களை தான் கேட்கிறேன், ஆயத்தம் தானா? ஆயத்தம் தானா? அப்ப நீங்க மனுஷனா கள்ளனா? மனுஷனா கள்ளனான்னு கள்ளம் எழுப்பி முழங்கால் போடுங்க. நாலு பேரை எழுப்பி முழங்கால் போடுங்க. ஏசப்பா, நான் கள்ளனும் கள்ளியமா இருக்கிறேன், சத்தமா சொல்லணும். ஏசப்பா, நான் கள்ளனும் கள்ளியமா இருக்கிறேன், இனி நான் வலது பக்கத்தில் நின்ன கள்ளனை போல மனுஷி ஆகணும், மனுஷன் ஆகணும். என்னுடைய ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹாலேலூயா. உட்கார். இந்த செய்தி உங்க நாலு பேருக்கு தான். ஆமென் சொல். அதே போல இந்த வசனத்தை இந்த மீடியா மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு அந்த ஆமென். ஹாலேலூயா. அப்ப இயேசு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே வா என்று சொல்ல நாம் தகுதி உள்ளவனா இருக்கோம். ஆமென் சொல். அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னா காதல கேட்க, பத்து தடவை விழிச்சா ஏய் ஏய் ஏய், பரலோகத்தை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பரலோகத்தை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆசிரியருக்கு கண்ணை மறைச்சு தவறு செய்த என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பாஸ்டர் சொல்லிய வார்த்தைக்கு கேட்காம இருந்தா எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் கள்ளனும் மனுஷனும் மாறி இருக்கிறோம். ஆமே, நீ எப்படி இருக்கிற? அப்ப ரெண்டாவது என்ன, தன்னுடைய தவறு தண்டனை கிடைச்சதோ என்ன செஞ்சாச்சு, உணர்வு அடைஞ்சா. ஆமேன் சொல்லு. மூன்று. ஆமேன். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தா இந்த தண்டனைக்கு பாத்திரவான் என்றும், தான் தண்டனைக்கு பாத்திரவான் என்றும், இந்த தண்டனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாயிருந்தார். யாரு சொல்லு, எழும்பு சொல்லு. அந்த கள்ளன் எப்படி இருந்தா, சத்தமா காதல் கேட்கணும், கம்படுத்துருவேன், என்னத்துக்கு உணர்வு இல்லை, எழுந்து ஒத்த காலம் இல்லை, என்னத்துக்கு உணர்வு இல்லா இருந்தான் சொல்லு, என்னத்தை ஏற்றுக்கொள்ள, பாவத்தையும் அதனால் கிடைக்கிற தண்டனையோ ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருந்த இந்த ஒரு ஒரு கள்ளனாயிருந்தான். அப்ப ஏற்றுக்கொள்ள மனதில், அப்பா ஒரு வார்த்தையை சொன்னா, அப்பா ஒரு தண்டனையை தந்தா, அம்மா ஒரு தண்டனையை தந்தா, பாஸ்டர் ஒரு எச்சரிப்பை தந்தா, டீச்சர் ஒரு தண்டனையை தந்தா, ஐயோ இது நான் செய்த தவறு. அநேக பிள்ளைகளை பார்த்துருக்கிறோம், டீச்சர் ஒரு தண்டனையை கொடுத்தா நேர போய் கூட உள்ள பிள்ளைகிட்ட, இதுக்கு நான் என்ன தப்பு செய்தேன், நான் இதை தானே செய்தேன், என்ன தவறு செய்யல, ஏறுடா நான் தவறு செய்யாமலே டீச்சர் என்ன அடிச்சு போட்டார். அந்த தவறை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கும் இருதயம் இல்ல. அப்பா ஒரு தண்டனை தந்தா போறோம், நேர அம்மா போய் இந்த அப்பா என்ன நான் தப்பே செய்யல, அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லி அம்மாவை பூசி மழுப்பி எப்படி
பூசி மலிப்பு உடனே அம்மா அப்பா அவர் ரெண்டு திட்டு ஏன் தப்பே செய்யலையா எப்படி தப்பே செய்யலையா தன்னுடைய தவறையும் தன்னுடைய தனக்கு கிடைச்ச தண்டனையும் ஏற்றுக்கொள்ள இருதயம் இல்லாத கடின இருதயம் யாரை போல யாரை போல பார்வையை போல இந்த கல்லை யாரு பார்வையை போல இருதயம் கடினம் இருதயம் என்னது கடினம் கர்த்தராகிய தேவன் எச்சரித்தார் தகப்பன் எச்சரித்தார் தாய் எச்சரித்தார் டீச்சர் எச்சரித்தார் கடினம் இருதய கடினம் யாரை போல பார்வனை போல அழிஞ்சு போயிடுவான் இந்த கல்லனும் இருதய கடினம் அழிஞ்சே போயிட்டான் நரகத்துக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பை தந்தா பாஸ்டர் ஒரு தண்டனையை தந்தா வேற அப்பா அம்மா கிட்ட என்ன செய்யப்படாது அப்படியாக இப்படியாக அப்பா அம்மா என்ன செய்யப்படாது பூசி முழுவப்படாது என்ன செய்யப்படாது முழுவப்படாது என்ன செய்யப்படாது முழுவப்படாது தண்டனை இது நான் செய்த தவறு நான் செய்த தவறு என்று என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதய பக்குவம் உண்டாகணும் அப்பா விழிச்சு கேட்டாலும் சொல்லணும் நான் தவறு செய்தேன் அதனால தான் தண்டனை அப்பா இந்த காரியத்தை விட்டுருவாங்க சொல்லணும் அப்பா சென்ற என்ன செய்யப்படாது பூசி முழுவப்படாது புரியுதா புரியுதான்னு அம்மிட்ட போய் பூசி முழுவப்படாது ஸ்கூல் செய்கிற தப்பு ஸ்கூல் செய்கிற தவறு அது ஒன்றால அந்த தண்டனை ஒன்றால ஏற்றுக்கொள்ளணும் ஆமென் சொல்லு அதற்கு நாலு காரியத்தை கொண்டு அப்பா அம்மாட்ட போதகர்கிட்ட கொண்டு சொல்ல விடாது புரியுதா புரியுதான்னு கேட்க யார் செய்த தவறு நான் செய்த தவறுன்னு உணர்ந்து கொள்ளணும் இந்த கல்லாம் அப்படி இந்த மனுஷன் அப்படி இல்லை ஐயோ இந்த தண்டனைக்கு நான் பார்த்தேன் இந்த தண்டனைக்கு நான் பார்த்தேன் இந்த தவறு நான் செய்ததுனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுன்னு இயேசு பாதத்தில் பணிச்சா அவன்கிட்ட சொன்னா இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பார் அப்ப செய்த தவறை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தவறை நான் செய்த தவறு இது எனக்கு ஏற்ற தண்டனை என்று நீ உணர்ந்து கொண்டா கர்த்தர் சொல்லுவார் என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய பரதேசியில் வந்து என்னோடு வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லுவார் ஆமென் சொல் மூன்றாவது நாலாவது ஆமென் சொல் ஹாலேலூயா ஹாலேலூயா இயேசுவை நிந்தித்தார் யாரு கொள்ளை யாரு கொள்ளை இயேசுவை நிந்தித்தார் இதுதான் ஆசிரியர் ஒரு அடி தந்தா ஆசிரியர் ஒரு தண்டனை தந்தா உடனே அவளுக்கு ஒரு வட்ட பேரு என்ன பேரு பட்ட பேரு ஒல்லி ஒல்லி வாத்திச்சு குண்டு வாத்திச்சு அந்த வாத்திச்சு இந்த வாத்திச்சு பாஸ்டர் ஒரு தண்டனை தந்தா குண்டு பாஸ்டர் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர்னு பாஸ்டருக்கு ஒரு பட்ட பேரு அம்மா ஒரு தண்டனை தந்தா அப்பா ஒரு தண்டனை தந்தா அப்பாக்கு ஒரு பட்ட பேரு அம்மாக்கு ஒரு பட்ட பேரு பெரியவர்களை நிந்திக்கிறது இயேசுவை நிந்தித்த கல்லனை கர்த்தராகிய தெய்வம் நரகத்தில் போக வைத்தா ஆமென் சொல்லு நீயும் தான் நரகத்தில் போடுமா நீயும் தான் நரகத்தில் போடுமா தேவனுடைய ராஜ்யத்தில் போடுமா சிந்தித்து பார்க்கணும் இயேசுவை நிந்தித்தா இயேசுவை நிந்தித்தா ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா இயேசுவை நிந்தித்த கள்ளனை பார்த்து இந்த மனுஷன் கடிந்து கொண்டா கடிந்து கொண்டா இவனை கர்த்தராகிய தெய்வம் இன்று என்னோடு பரதேசியில இருக்க வேண்டும் என்று மெச்சமாக அவனை பார்த்து பேச காரணம் இயேசுவை நிந்தித்தவனை அவன் கடிந்து கொண்டா என்ன கடிந்து கொண்டான் தெரியுமா நீயும் நானும் இந்த இதை சிலுவையை சுமப்பதற்கு பாத்திரவான் குற்றம் செய்யாத தெய்வம் குற்றம் செய்யாத தெய்வத்தை குற்றம் செய்யாத தெய்வத்தை குற்றம் செய்யாத தெய்வத்தை நீ நிந்தித்தாயானா நீ சபிக்கப்பட்டு போவாய் என்று கடிந்து பேசினார் யாரை பார்த்து கல்லனை பார்த்து ஆமே ஹாலேலூயா ஹாலேலூயா யாரை பார்த்து கல்லனை பார்த்து ஆமேன் சொல்லு நீ எப்படி இருக்கிற நீ எப்படி இருக்கிற உன்னை உனக்கு தண்டனை தந்த ஆசிரியரை இகழ்ந்து பேசுற பட்ட பேர் போடுகிற அபிஷேகம் கேட்கிற பட்டபாடு பட்ட பேர் போட்டு பேசுகிற டீச்சர்கிட்ட விழிக்கிற மனுஷனோடு சேர்ந்து ஆட்களும் கள்ளனோடு சேர்ந்து நீயும் கும்மாளம் அடிக்கிற ஆமேன் சொல்லு நரகத்துக்கு போயிடுவோம் ஆமேன் சொல்லு எப்படி நரகத்துக்கு போயிடுவோம் ஆமே ஹாலேலூயா அப்படி பேசுகிற மனுஷர்களை ஆசிரியரை
அம்மாவை நகழ்த்து பேசுகிற பெற்றோரை நகழ்ந்து பேசுகிற ஊழியக்காரன நகழ்ந்து பேசுகிறவர்களை கடிந்து கொள்கிற சுபாவம் இருக்க வேண்டாம். ஆமென். இல்ல அவங்கள கூட கேட்டு கோவிந்தா கோவிந்தா போட மாட்டாங்க. ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையை இகழ்ந்து பேசுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களை இகழ்ந்து பேசுகிற தேவனுடைய சத்தியத்தை புறம்பாக்கி பேசுகிற எந்த ஜனத்தையும் நீ கடிந்து பேச வேண்டும். ஆமென் சொல். அந்த ஊழியத்தை நீ கையில எடுக்க வேண்டும். அந்த ஜபத்தை நீ கையில எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு அது இருதயத்துக்கு பிரியமாயிருக்கும். ஆமென் சொல். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவனே, கர்த்தருக்கு விரோதமாய் அருவருக்கிறவனே, கர்த்தருடைய வார்த்தையை புறந்தள்ளுகிறவனே, கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறவனே, நீ கடிந்து பேச வேண்டும். கடிந்து பேசினா கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே என்னுடைய ராஜ்யத்தில் வா என்று கூப்பிடுவார். ஆமே. ஹாலேலியா. அஞ்சு அஞ்சு. ஹாலேலியா ஹாலேலியா. ரெண்டு பேரும் இருதயத்தை பாருங்க, உங்க இருதயம் எப்படியெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமே. ஹாலேலியா ஹாலேலியா. எப்படி எல்லாம் இருக்குன்னு என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். உங்க நாலு பேருடைய இருதயத்தின் நாளத்தை அணு அணுவா கர்த்தர் காட்டு தந்ததுனாலதான் இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைச்சது. ஆமென் சொல். ஆமென் சொல். ஆமென் சொல். ஹாலேலியா ஹாலேலியா ஹாலேலியா. உங்க அம்மா அறிஞ்சாங்களோ உங்க அப்பா அறிஞ்சாங்களோ இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென் சொல். ஆமென் சொல். தேவ ஜனமே, என்ன கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய ராஜாக்கள் அறிந்திருக்கிறார்களோ, உங்களுடைய மந்திரிகள் அறிந்திருக்கிறார்களோ, உங்களுடைய குடும்ப தலைவன் அறிந்திருக்கிறாரோ, குடும்ப தலைவர் அறிந்திருக்கிறாரோ, உங்களை பற்றி கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். 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 ரெண்டு பேருடைய குணத்தை பாருங்க. இவன் சொல்லுகிறார், யாரு? இருதய கடினமுள்ளவன். இருதய கடினமுள்ளவன். வசனத்தை புரட்டுகிறவன், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், கடின வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன். சொல்லுகிறார், ஓய் இயேசுவே, ஏ டீச்சரே, கிட்ட வச்சு சொல்ல மாட்டேன், கூட உள்ள உள்ளாச்சு சொல்லியிருக்குல்ல, எழுந்து முழங்கால் போட்டு மஞ்சள் போய் காட்டி நிற்காரு. ஓ ஏ இயேசுவே சொல்லியிருக்குல்ல, எழுந்து முழங்கால் போடு சொல்லியிருக்குல்ல, எழுந்து முழங்கால் போடு சொல்லியிருக்குல்ல, டீச்சர் அடுத்த கூட உள்ள பிள்ளைகிட்ட சொல்லியிருக்குல்ல, எழுங்கு முழங்கால் போடு, பாவ மன்னிப்பு கேளுங்க. இதை கேட்கிற தேவ சரமே, இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நீ பரீட்சை பார்ப்பாயானா, இயேசுவை நீயோ சோதிப்பாயானா, உன்னுடைய வாழ்க்கை அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் எங்களையும் நீ ரட்சித்து கொள்ள முடியுமானா, ரட்சித்து கொள்ளு. அவருடைய ஒரு வார்த்தைக்கு அண்ட சராசரங்களும் அடங்கி போவோம். அவருடைய ஒரு வார்த்தைக்கு கொரோனா நோய் நின்று போகும். அவருடைய ஒரு வார்த்தைக்கு சுனாமி நின்று போகும். அவருடைய ஒரு வார்த்தைக்கு பூமி அதிர்ச்சி உண்டாகும், நிலைமை அதிரும். ஆமென் சொல். அப்படிப்பட்ட இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஒன்றையும் எங்களையும் ரசிக்க முடியுமா ரசிங்க உட்காரு. அதே போல இந்த மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே, எப்படி கேட்கிறான் தெரியுமா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் போகும்போது இந்த அடியே நீ ஒன்று நினைத்து பார், இந்த அடியே நீ ஒன்று நினைத்து பார். இதே மாதிரி சொல்வதற்கு நீ ஆயத்தமானார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய மகத்துவம் உள்ள பிள்ளைகளுக்கு செவி கொடுத்து உன்னுடைய பெற்றோர்களை கனப்பண்ணினார். நிச்சயமாகவே கர்த்தராகிய தெய்வம், நிச்சயமாகவே கர்த்தராகிய தெய்வம் உன்னை கனப்படுத்துகிற தெய்வம். நீ தாழ்மையோடு இயேசுவே என்னிடம் உள்ள குறைகளை மன்னித்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நான் வர வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்வார், இன்று என்னோட நீ என்னுடைய ராஜ்யத்தில் சொந்தத்துக் கொள்வாயிற்று. ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆர் ஆமென் சொல். யார் இவை?
இவனா? இடது பக்கமா? சத்தமா சொல்லுங்க. இவன் யாரு? கள்ளை. இவன் யாரு? மனுஷன். இந்த கள்ளன் சொல்றான் என்ன சொல்லியா தெரியுமா? அவனுக்கு இந்த உலகம் தான் உலகம். பாருங்க, நீ ரசிக்க கொடுமானா உண்மை ரசித்து என்ன ரசித்துக் கொள்ளும். அப்ப உலகத்துல என்ன என்ன செய்யணும்? நிறைய நாள் இருக்கணும், நிறைய நாள் அனுபவிக்கணும் உலகத்தை. அதே மாதிரி தான் ஸ்கூல்ல எப்படி நல்ல விளையாடணும், சாடணும், அடி வச்சணும், பிடி வச்சணும். இப்ப கையும் காலெல்லாம் அழகா இருக்குதா? குறு குறு குறுன்னு ஓடலையே. அடி செய்ய உபகாரம் அண்ணன் தம்பி செய்ய மாட்டார். கர்த்தருக்கு தண்டனை செய்ய உபகாரம் தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். கொரோனா நாய் வந்து அத்தனை பேரும் தெய்வமே என்று கூப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. ஆமென் சொல். ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சிந்தித்து பார்க்கணும். அடிச்சு எவ்வாறோ அண்ணன் தம்பி செய்ய மாட்டான். ஆமென் சொல். இப்ப கை சும்மா இருக்குது, காலு சும்மா இருக்குது. அங்க சொல்லியண்டா, இங்க சொல்லியண்டா, அங்க நெளியண்டா, இங்க நெளியண்டா, உறங்கண்டா. புரியுதா? புரியுதா? அடிச்சு எவ்வாறோ அண்ணன் தம்பி செய்ய மாட்டான். கீழே போட்டு நீ அப்படியே கைய கட்டிட்டு ஹாலேலூயா, 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 ஆமென் சொல்லு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் நினைச்சப்படாது. ஆசிரியரை ஏமாத்தியாச்சு. ஜாலி உலகத்துல ஜாலி. அம்மா அப்பாவை ஏமாத்தியாச்சு உலகத்துல ஜாலி. இந்த பாஸ்டர் அங்கு பையனை ஏமாத்தியாச்சு உலகத்துல ஜாலி. இதெல்லாம் யாருக்குரிய காரியம்? இந்த உலகத்துல நீ சந்தோஷப்பட காரியம். தேவச்சரமே, இ உலகத்து காரியத்திற்காக, இ உலகத்தின் காரியத்திற்காக இச்சையிலும் ஆசீர்வாதம் என்று பணம் பட்டி பொல்லாத சாபத்தீடானதை செய்வீர்களா? அந்த பரிதாபம். இந்த கள்ளன் எப்படி இருந்தா? இவ்வுலகத்துக்குரிய காரியத்தில் இருந்தான். அந்த இந்த மனுஷன் எப்படி இருந்தான்? மறுமையில் நித்திய ஜீவனை பற்றி உள்ள தாகத்தோடு இருந்தான். ஆமென் சொல். அதனால தான் கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் வலது பக்கத்தில் இந்த மனுஷனை பார்த்து இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இடது பக்கத்தில் இருந்த கள்ளனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. தேவன் உனக்கு வார்த்தைகள் தரவில்லை என்றார், இல்லை தீர்க்க தரிசனமாய் வார்த்தை பேசலை என்றார், ஒன்றைய இருதயம் உணர்வரில்லை என்றார், ஒன்றைய இருதயம் உள்ளத்திலிருந்து உணர்வடையக்கூடிய காரியங்கள் செய்யவில்லை என்றார், நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம், நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். ஆமென் சொல். ஹாலேலூயா. கர்த்தர் நாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.